அல்லாஹுடைய பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல ஆசியும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அல்லாஹும் அவனது ரசூலும் எவைகளை விட்டெல்லாம் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன். பேரன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா பூமியை மனிதனுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அமைத்து தந்திருக்கிறான். ஹுவல்லதி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஹலகலக்கும் மாஃபில் அருள் ஜமியா, பூமியில் உள்ள அனைத்தையுமே மனிதர்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி ஆக்கி வைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான். அது உயிருள்ள ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, கால்நடைகளாக, ஜடப்பொருளாக, தாவரங்களாக, மரம் மட்டைகளாக இருந்தாலும், இவைகளை கொண்டெல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே மனிதர்களுக்கு பயன்பாடு இருக்கிறது. மனிதர்கள் அதிகமாக அச்சம் கொள்ளக்கூடிய சில விஷ ஜந்துகள், அவைகள் மூலமாக தீண்டப்பட்டால் மனிதர்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்கின்ற நிலையிலே அந்த விஷ ஜந்துக்களை அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி தந்திருக்கிறான். இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர்களை பறிக்கக்கூடிய புற்றுநோய், அந்த நோய்க்கு விஷ ஜந்துக்களினுடைய விஷத்தை எடுத்து மருத்துவம் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்படுவதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. விஷ ஜந்துக்கள் மூலமாக மனிதர்களுக்கு ஆபத்து ஒரு வகையிலே இருந்தாலும், அந்த விஷ ஜந்துக்களின் மூலமாக, அதில் இருக்கக்கூடிய விஷங்களின் மூலமாக, விஷத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான நபர்களுடைய உயிர் பாதுகாப்பதற்கு உண்டான மருத்துவத்தை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். கற்பாறைகளுக்குள்ளே தேரைகள் இருக்கும், அந்த தேரைகளுக்கும் அல்லாஹு தஆலா உணவளிக்கிறான். அந்த தேரைகளை கொண்டு சில காரியங்களை இந்த உலகத்திலே நடத்தாட்டுகின்றான். எலியை கொண்டு எல்லோரும் அருவறுப்பு அடைவது உண்டு. ஆனால் இந்த எலிகள் விளை நிலங்களை நாசப்படுத்தாமல் இருப்பதற்காக வேண்டி எலிகளை உண்ணக்கூடிய வாய்ப்பை சில ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இப்படி எலியை பூனை பிடிக்கின்ற அளவுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு உலகத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்க்கலாம். சில பகுதி தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது, சில பகுதி வனாந்தர பாலைவனங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது, சில பகுதிகள் வனமாக காடுகளாக இருக்கின்றது, சில பகுதிகள் மனிதர்களே செல்ல முடியாத அளவுக்கு உண்டான மலைகளாக இருக்கின்றது. இவைகளை கொண்டு இந்த உலகத்திற்கு என்ன பயன்பாடு என்றால், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நிதர்சனமாக இந்த படைப்பினங்களின் மூலமாக மனித ஜீவராசிகளுக்கு நிறைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்படி இந்த பூமியை மனிதர்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி, மனிதர்கள் நிம்மதியாக சுகம் பெறுவதற்காக வேண்டி, மனிதர்கள் நிம்மதியோடும் சந்தோஷமாக வாழ்வதற்காக வேண்டி அமைத்து கொடுத்திருக்கிறான். பூமியிலே சில தாவர வர்க்கங்கள் இருக்கின்றன, அவைகள் மனிதன் உண்ணுவதன் மூலமாக மனிதனுடைய உடலுக்கு ஆற்றல் கிடைக்கிறது. சில தாவர வர்க்கங்கள் இருக்கின்றன, அவைகள் மருத்துவத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது. இப்படி ஏனைய படைப்பினங்களை குறித்து உண்டான நம்முடைய சிந்தனை
எப்படி அமைந்தாலும் அதை கொண்டு மனித சமுதாயத்திற்கு நிறைய பயன்பாடுகள் ஏதாவது ஒரு வகையில் இருக்கின்றது. அருமையான பெருமக்களே, இப்படி அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த பூமியை, அதாவது இந்த புவி மண்டலத்தை மனிதர்களிடத்திலே அமானிதமாக வழங்கியிருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவி மண்டலத்தை பாதுகாப்பதற்கு உண்டான சில வழிமுறைகளையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஓசான் மண்டலம் இருக்கிறது, அது சக்ஃபம் மஹ்ஃபூலா என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு முகடு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஓசான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஓசானை கொண்டு பயன்பாடு என்ன என்று அல்லாஹ் சொல்லுகின்ற போது சக்ஃபம் மஹ்ஃபூலா, அது ஒரு பாதுகாக்கப்பட்ட, ஒரு பாதுகாப்பை நல்கக்கூடிய ஒரு தடையாக இருக்கின்றது என்று குர்ஆனிலே சொல்லி தருகிறான். ஆனால் அந்த ஓசான் இல்லை என்று சொன்னால், சூரியனிலே இருந்து இறங்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம் மீது பட்டால் பல்வேறு விதமான பாதிப்புகளை ஜீவராசிகள் அடைந்து கொள்ளும் என்பதற்காக வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிலையத்தை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். உலகத்தினுடைய இயக்கத்திற்கு ஏனைய கோள்களும் தேவையானவைகள் தான். சூரிய மண்டலமாக இருக்கட்டும், சந்திர மண்டலமாக இருக்கட்டும், வீனஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அவைகளை கொண்டு மனிதர்களுக்கு பயன்தான். மனிதன் இந்த புவியிலே மாத்திரம்தான் வாழ்வதற்குண்டான சாத்திய கூறுகளை பெற்றிருக்கிறான். சந்திர மண்டலத்திலே வாழ முடியுமா? அங்கே மனிதர்களுடைய பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கிடைக்குமா என்றெல்லாம் சிந்தித்து விஞ்ஞானம் வளர்ந்தோங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த புவி மண்டலம்தான் நீங்கள் வாழ்வதற்குண்டான ஏற்ற ஒரு மண்டலம் என்று அல்லாஹ் ஒதுக்கி தந்திருக்கிறான். மற்ற கோள்களிலே ஜீவராசிகள் வாழ்கின்றனவா என்கின்ற ஆராய்ச்சி ஒருபுறம் இருக்கட்டும், ஆனாலும் வாழ்ந்து வருகின்ற இந்த புவி மண்டலத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாத்து தந்திருக்கிறான். 4 காலங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கோடைகாலம், மழைகாலம், பனிகாலம், காற்றடிக்கக்கூடிய காலங்கள் என்று அவைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். சீதோஷண நிலையை மனிதனுடைய உடல் இயக்கத்திற்கு தக்கவாறு அல்லாஹு தஆலா மாற்றி கொடுக்கிறான். வெயில் காலம் இல்லை என்று சொன்னால் அந்த வெயில் காலத்திலே உடலிலே இருந்து வெளியேற முடியாத வியர்வைகள் அதன் மூலமாக மனிதர்களுக்கு தீங்கு விளைவித்து விடும். பனிகாலம், அந்த பனிகாலம் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய உடலுக்கு தேவையான சில மெட்டீரியல்ஸ்கள், சில ஆக்சிஜன்கள் கிடைக்காமல் மனித உடல் பாதிப்படைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. காற்றடி காலம், மழை காலம் மனிதனுடைய மிகச்சிறந்த ஆகாரமாக இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை பெற்றுத் தருவதற்கு உண்டான காரணமாக அமைகிறது. இப்படி உலகத்தினுடைய அமைப்பு, உலகத்தினுடைய மாற்றங்கள், சூரியன் வருவது, சந்திரன் வருவது, இப்படி ஏனைய கோள்களுடைய நிலைப்பாடுகளுமே அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா மனித பயன்பாட்டிற்கு உரிய வகையிலே அமைத்து கொடுத்திருப்பதாகத்தான் வேதமறை குர்ஆனும் வல்லல்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியாக, சந்தோஷமாக, சுகாதாரத்தோடும் சுத்தத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்வியல் முறையை நமக்கு போதித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சுத்தம் எப்படி பேணப்பட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவான முறையிலே வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுகாதாரம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணற்ற வழிமுறைகளை, போதனைகளை நமக்கு போதித்து காட்டியிருக்கிறார்கள். சராசரியாக தண்ணீர் பயன்பாடு, அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். தண்ணீர் கிடைக்காத போது தண்ணீரால் செய்யப்படுகின்ற அந்த சுகாதார சுத்தத்தை, அந்த சுகாதார நெறிமுறையை,
அந்த ஒழுக்க முறைகளை மண்ணை கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நமக்கு வழிமுறை காட்டி தந்திருக்கிறார்கள். தண்ணீர் கிடைக்கல, அங்க தூய்மை செய்ய முடியாது, என்ன அதற்கு மாற்று பரிகாரம்? நீங்கள் மண்ணை கொண்டு அந்த மண்ணால் தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு மண்ணியல் துறை சார்ந்த ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், தண்ணீர் மனிதனுடைய உடலை எப்படியெல்லாம் சுத்தப்படுத்துமோ, மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய தீய பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஆற்றல் தண்ணீருக்கு இருக்கின்றனவே, அதுபோன்று மண்ணுக்கும் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தண்ணீரை கொண்டு கை கழுவினால் அந்த தண்ணீரின் மூலமாக கைகளிலே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் செத்து மடிந்து விடுகின்றன. தண்ணீர் இல்லாத நிலையிலே மனிதன் எப்படி அங்க தூய்மை செய்து கொள்வது என்றெல்லாம் வருகின்ற போது, நீங்கள் மண்ணை கொண்டு அந்த தூய்மையை மேற்கொள்ளுங்கள். தண்ணீரின் மூலமாக என்ன பயனை உங்களுடைய உடல் அடையுமோ, அதே போன்று மண்ணை கொண்டு அந்த பயன்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற வழிமுறையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். உணவு சாப்பிடுகின்றதற்கு முன்பாக நீங்கள் கைகளை கழுவிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு கை கழுவப்படாததனுடைய விளைவாக எவ்வளவு பெரிய பாதிப்புகளை எல்லாம் உலகளாவிய ரீதியிலே உண்டான நிகழ்வுகளை பார்த்து நாம் தெரிந்து கொள்கின்ற வகையிலே அந்த செய்திகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே நமக்கு முன்பாக ஒரு பண்டம் தீன்பண்டம் வைக்கப்படுகிறது, அப்படியே எடுத்து சாப்பிடுகின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருப்போம். அது காய்ந்த பண்டமாக இருந்தாலும் சரி, ஈரப்பதம் உள்ள பழங்களாக இருந்தாலும் சரி, அப்படியே எடுத்து சாப்பிடுகின்ற ஒரு நிலையிலே இருந்தோம். கொரோனா வந்ததற்கு பின்பாக மனிதனுடைய கைகளிலே தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தால் அந்த பாக்டீரியாக்கள் கைகளிலே இருந்து செத்து மடிந்து விடுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். அதற்கு பின்பாக இந்த கொரோனாவுக்கு பின்பாக சர்வசாதாரணமாக ஒரு பாமரத்தனமாக இருக்கிறார்கள், அவருக்கு போய் ஒரு வடையை கொடுங்களேன், ஒரு சமோசாவை கொடுங்களேன், கையை கழுவாமல் அதை சாப்பிட மாட்டார். காரணம், கைகளிலே அந்த அளவிற்கு பாக்டீரியாக்கள் விரைவாக உருவாகி விடுகிறது. தண்ணீரை கொண்டு நீங்கள் கழுவி உங்களுடைய கைகள் ஈரமாக இருக்கின்ற போது நீங்கள் சாப்பிடுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதித்து காட்டுகிறது. இன்றைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது, நீங்கள் கைகளை கழுவிவிட்டு ஒரு துணியிலே துடைத்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் உங்களுடைய கைகளிலே பாக்டீரியாக்கள் உருவாக துவங்கி விடுகிறது. எனவே சாப்பிடுவதற்காக வேண்டி கை கழுவினால் அந்த ஈர கையோடு நீங்கள் சாப்பாட்டிலே கை வைத்து விடுங்கள், அதுதான் ஆரோக்கியம் சார்ந்தது என்று உலக சுகாதார மையம் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எப்படிப்பட்ட நிலைப்பாடு! ஒரு காலம் இருந்தது, நுகர் தொழுது விட்டு வீட்டிற்கு போனால் கையை கழுவாமல் சில பேர்கள் சாப்பிடுவார்கள். என்ன, ஏன் அப்படி சாப்பிடுகிறீர்கள்? இப்பத்தனை ஒழு செஞ்சு தொழுதுட்டு வந்திருக்கிறோம், மறுபு கழுவணும்னு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி உண்டான கேள்வியெல்லாம் இருந்துச்சா இல்லையா? ஆனால் இந்த கொரோனா வந்ததற்கு பின்பாக நீங்கள் மரப்பலகையிலே கை வைத்தால் அந்த மரப்பலகையிலே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உங்கள் கைகளிலே ஒட்டிக்கொள்ளும். நீங்கள் சஜிதா செய்கின்ற போது நீங்கள் தரையிலே கை வைத்தால் அல்லது முசல்லாவிலே கை வைத்தால் அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் உங்களுடைய கைகளிலே ஒட்டி கொண்டிருக்கும். நீங்கள் இருசக்கர வாகனத்தை இயக்குகின்ற போது அந்த வாகனத்தினுடைய கைபிடியிலே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உங்கள் கைகளிலே ஒட்டி கொள்ளும். நீங்கள் ஒரு கதவை திறக்கின்றீர்களா, அந்த கதவினுடைய கைபிடிகளிலே பாக்டீரியாக்கள் இப்படியெல்லாம் உங்களுடைய கைகளிலே பற்றி கொள்ளும் என்று சொல்லி ஒரு பலகையிலே, மரப்பலகையிலே பாக்டீரியாக்கள் எவ்வளவு காலம் உயிர் வாழுகின்றது, ஒரு இரும்பு கைபிடியிலே பாக்டீரியாக்கள் எவ்வளவு காலம் உயிர் வாழுகிறது, ஒரு சுவிட்சிலே
நாம் மின்விசிறியை இயக்குவதற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற அந்த சுவிட்சிலே எந்த அளவிற்கு பாக்டீரியாக்கள் எவ்வளவு காலம் வாழ்கின்றது என்கின்ற சிந்தனைகளை எல்லாம் இந்த லாக்டவுனுடைய காலகட்டத்திலே எவ்வளவு துல்லியமாக தெரிந்து கொண்டோம். லாக்டவுன் காலகட்டத்திலே, கொரோனா காலகட்டத்திலே கைகளை கழுவுவதையே வாழ்க்கையினுடைய முழுமையாக எண்ணிக்கொண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா? இது தவறான நடைமுறையா? அப்படி அல்ல. இஸ்லாம் இதைத்தான் போதிக்கின்றது, எப்போதும் சுத்தமாக இருங்கள், நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் சுத்தமாக பயன்படுத்துங்கள், நீங்கள் எதை உண்டாலும் சுத்தமானதாக எடுத்து உண்ணுங்கள். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி கை கழுவிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த கையை துணியால் நீங்கள் துடைக்காதீர்கள். உங்களுடைய கை ஈரமாக இருக்கின்ற போது ஈரக்கையோடே நீங்கள் சாப்பிட துவங்குங்கள். கை ஈரக்கையாக உணவிலே பட்டுவிட்டது என்று சொன்னால் நீங்கள் சாப்பிட்டு முடிப்பது வரைக்கும் உங்களுடைய கைகளிலே பாக்டீரியாக்களுடைய ஜீவிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நிலைமாடு இருக்காது, பாக்டீரியாக்கள் உருவாவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்காது. எப்போது சாப்பிட்டு முடித்து கைகளை கழுவி துடைத்து விட்டீர்களோ அதற்கு பின்பாக பாக்டீரியாக்கள் உங்களுடைய கைகளிலே ஊடுருவ துவங்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அத்தகைய நடைமுறை கொரோனாவுடைய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு பயன்மிக்கதாக அமைந்தது. அருமையான பெருமக்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவான ஒரு வாழ்வியலை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வகுத்து கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு நம்மால் பயன்படுத்தக்கூடிய பேளித்தின் பாக்கெட்டுகள், நெகிழி என்று தமிழிலேயும் பாலித்தீன் என்றும் கேரிப்பை என்றும் பயன்படுத்துகின்றோம் அல்லவா, அதை பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? அதிலே சில பைகள், சில பாலித்தீன் பைகள் அதை ரீவேலிஷன் செய்வதற்குண்டான நிலைக்கு உதவாத வகையிலே இருக்கும். ஒரு தடவை பயன்படுத்தி விட்டு கீழே தூக்கி எரிந்தால் பின்பு அதை எதற்காக வேண்டியும் பயன்படுத்த முடியாது. அது பூமிக்குள்ளே படிந்து பூமியினுடைய நிலத்தடி நீரை அது தடுத்து அதே வகையிலே அந்த பேளித்தின் பைகளுக்கு உள்ளே பல பாக்டீரியாக்கள் கிருமிகள் உருவாகுவதற்கு உண்டான எவ்வளவோ சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த பாலித்தின் பைகளிலே போடக்கூடிய அந்த உணவுகள் மூலமாக அந்த பைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒருவிதமான வேதிப்பொருள் நாம் சாப்பிடுகின்ற உணவோடு கலந்து போகிறது. ஒரு காலம் இருந்தது இலை விரித்து சாப்பிடுகின்ற ஒரு நிலைப்பாடு. மூதோர்கள், முன்னோர்கள் நமக்கு சொல்வார்கள், இலையிலே நீங்கள் சாப்பாடு வைத்து சாப்பிட்டால் அந்த உணவிலே இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை இலை உறிந்து எடுத்துவிடும். இலையினுடைய அந்த தன்மை அப்படிப்பட்ட தன்மை. இன்றைக்கு வாழை இலை எங்கு பார்க்க முடிகிறது? எவ்வளவுதான் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் விழிப்போடு நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவருடைய கண்களிலே மண்ணை தூவுவதை போன்று தூவிவிட்டு இன்றைக்கு அந்த நெகிழி பயன்பாடு, பாலித்தீன் பைகளுடைய பயன்பாடு எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது? அதிலே சாயா ஊற்றி விற்கப்படுகிறது, அதிலே உணவு பதார்த்தங்களை வைத்து சாப்பிடப்படுகின்றது. அந்த கொண்டு வந்த உணவை தட்டையை கழுவி அதிலே வைத்து சாப்பிட்டால் எந்த அளவிற்கு பயன்படும்? ஆனால் இன்றைக்கு வாழை இலையிலே உண்பதை போன்றே அந்த பாலித்தீன் பைகள் பயன்படுத்தப்படுவதன் மூலமாக எந்த அளவுக்கு பாதிப்புகளை இந்த மனித சமுதாயமும் மற்ற ஜீவராசிகளும் சந்தித்திருக்கின்றன. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்விலே மனிதர்களுடைய பிளட்டில், இரத்தத்தில் அந்த பிளாஸ்டிக்கினுடைய துகள்கள் இருப்பதாக அந்த ஆய்வு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பிளாஸ்டிக் துகள்கள் சாப்பிடுகின்ற உணவோடு சேர்ந்து உள்ளே போகலாம். பிளாஸ்டிக் பை இருக்கிறதா இல்லையா, பாலித்தீன் பை, நெகிழி பை, அது உணவோடு சேர்ந்து உள்ளே போய் வயிற்றுக்குள்ளே இருக்கலாம், இறைப்பையிலே இருக்கலாம். இரத்தத்தில் எப்படி கலந்தது? இரத்தம் என்பது சர்வசாதாரணமான ஒன்றுதான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மனிதனுடைய ஆற்றலை, மனிதனுடைய வீரியத்தை நிலைநாட்டும்
நீனாக்குவதற்காக அந்த பிளட்டை கொடுத்திருக்கான், ரத்தத்தை கொடுத்திருக்கிறான். அதை பல வகையிலே சுத்திகரிப்பு செய்யப்பட்டு, இரத்தங்கள் பல வகையிலே உடல் மூலமாக சுத்திகரிப்பு செய்யப்பட்டு, அது நாடி நரம்புகள் எல்லாம் இன்றைக்கு மனிதனுடைய உடம்புகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது, மனிதர்களுடைய பிளட்டில் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கின்றது என்று எச்சரிக்கை செய்கிறது. இதுவெல்லாம் புற்றுநோய் உருவாவதற்கு உண்டான சாத்திய கூறுகளை உருவாக்கி தந்துவிடும் என்றெல்லாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. அருமையான பெருமக்களே, எப்படி விழிப்புணர்வு பெற்ற இஸ்லாமிய சமுதாயம், இந்த சமுதாயத்திலே ஒரு மனிதர் காலையிலே விழித்தது முதல் இரவிலே உறங்குவதற்கு வரைக்கும் உண்டான நடைமுறைகள், செயல்முறைகள் எல்லாவற்றுக்குமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். காலையிலே பல் துலக்குவதிலே இருந்து இரவிலே பல் துலக்கிவிட்டு உறங்க வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை இந்த இஸ்லாம் சொன்னதை போன்று உலகத்திலே எந்த சமயங்களும் சொல்லவில்லை. அப்படி சொல்லப்பட்டு உண்ணுகின்ற முறை, உண்ணுவதற்கு முன்பாக கை கழுவுகின்ற முறை, உண்டதற்கு பின்பாக நாம் நடந்து கொள்கின்ற முறை, இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, சுகாதாரமாக இருந்தாலும் சரி, உணவு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, வாழ்வியலில் எது பற்றி உண்டான செய்திகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தெளிவாக போதித்து காட்டியிருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஓசான் படலத்திலே இன்றைக்கு ஓட்டை விழுந்திருக்கிறது. இந்த ஓட்டைக்கு உண்டான காரணம் என்ன? பிளாஸ்டிக் கழிவுகள் தான் முதல் காரணம் என்று உலக சுகாதார மையம் எச்சரிக்கை செய்கிறது. பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலமாக, சில வேதிப்பொருட்கள் மேகத்தோடு கலந்து விடுவதன் மூலமாக, புகையாகி மேகத்தோடு கலப்பதனுடைய விளைவாக அந்த ஓசான் மண்டலம் பழுதடைந்து விட்டதை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையான பெருமக்களே, நாம் பயன்படுத்துகின்ற கழிவுகளை விரைவாக எப்படி அழிந்து போகுமோ அப்படி நாம் பாவிக்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலே இருந்து வீசப்படுகின்ற அந்த குப்பைகள் நமக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று நினைக்கின்றோமோ, அதுபோன்று மற்ற ஜீவராசிகளுக்கும் எந்த வகையிலேயும் பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை இஸ்லாமியர்களாகிய நாம் நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொண்டு வாழ தலைப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த பூமியை அமானீதமாக நமக்கு தந்திருக்கிறான். எதிர் வருகின்ற சந்ததிகளுக்கு இந்த பூமியை பழுதில்லாமல், தூய்மைக்கு அப்பாற்பட்டு நிலைப்பாடு இல்லாமல், மாசடைந்த நிலை இல்லாமல், ஒரு மாசற்ற பூமியாக வழங்கி எதிர் வருகின்ற நம்முடைய சமுதாயம், நம்முடைய சந்ததிகள் இந்த பூமியிலே நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு உண்டான வழிகாட்டுதலை நாம் நமக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு வாழ தலைப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் வாலிப்பானாக. வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.